ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகத்தை சும்மா சூப்பராக ஷைனிங் லுக்காக அப்படி பிரைட்டாக பார்க்குறவங்களாம் கண்டு கொட்டாமல் உங்கள் முகத்தை அப்படியே பார்த்துட்டே இருக்க மாதிரி உங்கள் முகம் அப்படியே அழகே பல பல மாறுறதுக்கான ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த க்ரீம் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். எளிமையாக வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே பொருட்களை வச்சு தான் இந்த க்ரீம் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப காசு செலவழிக்கணும், நம்ம நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா இந்த க்ரீம் ரெடி பண்ண எனக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல, ஈஸியாக நான் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி ஒரு க்ரீமை ரெடி பண்ணி நீங்கள் வாரத்தில் 3 நாள், அதாவது 1 நாள் விட்டு 1 நாள் வந்து ஒரு 3 வாரம் தொடர்ந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாரத்தில் 1 நாள் அப்ளை பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்றைக்கு ஃப்ரீயாக இருப்பீங்களோ அன்றைக்கி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்கள் முகம் அப்படியே சூப்பர் பிரைட்டாக அந்த நிலா மாதிரி அப்படியே தக தகன்னு ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதில் என்ன பொருள் சேர்த்துருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். எந்தெந்த அளவுகள்லாம் அந்த பொருட்கள் நான் எடுத்திருக்கேன், அப்போ தான் வந்து நல்லா அந்த பேக் போடுற பதத்துக்கு வந்து இந்த பேக் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர புத்தம்போது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்தடையும், நீங்கள் இதை பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முகத்தை சும்மா சூப்பராக பழன்னு நல்லா அப்படியே எப்படி சொல்கிறது, பார்க்குறவங்களும் அப்படியே கண் இமைக்காமல் உங்களையே அப்படியே கண் கொட்டாமல் பார்த்துட்ருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வழு வழுன்னு ஷைனிங்காக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான முகமாக உங்களை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதுக்கான ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் முகத்தில் போட்டுட்டு, அதாவது ரெகுலராக ஃப்ரெண்ட்ஸ் வாரத்தில் ஒரு 3 நாள் தொடர்ந்து அப்ளை பண்ணாலே போதும். ஒரு 3 வாரம் மட்டும் தொடர்ந்து அப்ளை பண்ணுங்கள். 3 வாரம் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு முடிச்சுட்டு உங்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் முகத்தை பார்த்து ரசிச்சுட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி விட்டு நகர்றதுக்கு மனசே வராது, அந்தளவு உங்கள் முகம் அப்படியே ஷைனிங்காக சூப்பராக மாறிடும். இதுக்காக நம்ம எந்த காசு ரொம்ப செலவழிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை மட்டும்தான் வச்சு நான் அந்த ஃபேஷியல் க்ரீம் வந்து தயார் பண்ண போகிறேன். இந்த க்ரீம் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஈஸியாக ரெடி பண்ணி உங்கள் முகத்தில் தொடர்ந்து அப்ளை பண்ணாலே போதும், உங்கள் முகம் அவ்வளோ நல்ல சூப்பராக, அதாவது முகத்தில் வந்து ஏதாவது கருமுள்ளிகள் தழும்புகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே மறைஞ்சிட்டு உங்கள் முகம் அப்படியே பிரைட்டாக சூப்பராக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி பண்ண போகிறோம், இதுக்கு என்னென்ன பொருளாக சேர்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதாவது இந்த ஃபேஷியல் க்ரீம் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த ஃபேஷியல் க்ரீம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். பொதுவாக முட்டைக்கோஸ் வந்து சமையலில் தான் பார்த்துருப்போம், பொரியல அம்மா வச்சு கொடுப்பாங்க. இந்த முட்டைக்கோஸை வச்சு நம்ம எப்படி முகத்தில் ஃபேஷியல் க்ரீமாக அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டைக்கோஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்துக்கள், ஏராளமான சத்துக்கள் வந்து உடலுக்கு தேவையான அவ்வளோ சத்துக்களும் இருக்குது. அதேமாதிரி நம்ம முகத்துக்கு நம்ம ஸ்கின்னை எப்படி பாதுகாப்பு அந்த சத்துக்களும் தேவையை அதிகமாகவே இந்த முட்டைக்கோஸில் வந்து அதிகமாக இருக்குது. பொதுவாக முட்டைக்கோஸில் ஃபேஷியல் பண்ணலாமா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா முட்டைக்கோஸ்க்கு ரொம்ப விலை வந்து எப்பயுமே மலிவாக எப்பயுமே மார்க்கெட்டில் வந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான். அதாவது எல்லா சீசன்லேயுமே ஒரு ஒரு காய்கறிகள் வந்து ஒரு சீசனில் கிடைக்காது, ஆனால் முட்டைக்கோஸ் வந்து எல்லா சீசன்லையும் எப்பயுமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்க மலிவான பொருள் தான். இந்த முட்டைக்கோஸ் வச்சு தான் நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். இந்த முட்டைக்கோஸில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்துக்கள், நம்ம சொன்னேன் இல்லையா, கண் பார்வையிலிருந்து அதாவது கண் பார்வை வந்து பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து பெரியவங்க தான் கண்ணாடி போடுறாங்க அப்படின்னு இல்லை, சின்ன குழந்தை ஸ்கூல் போகிற பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி குழி விழுந்த கண்ணாடிக்குள்ளே சோடா பட்டி கண்ணாடி சொல்லுவாங்க, அந்த மாதிரி கண்ணாடி போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர் அதிகமானது, அப்போ கண் பார்வையிலிருந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும், அப்போ தான் அந்த கண்ணாடி கொடுப்பாங்க. அந்தளவுக்கு வந்து கண் பார்வை நோய் ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உணவு முறை எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அடிக்கடி முட்டைக்கோஸ் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு அந்த கண் பார்வை பிரச்சனை வந்து வேகமாகவே சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் மூளை இருக்கு இல்லையா, மூளை பிரச்சனையால் நிறைய பேர் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து அடிக்கடி இந்த முட்டைக்கோஸ் வந்து சூப் மாதிரி வச்சு குடிச்சாலே போதும், அவங்களுக்கு அந்த மூளை நோய் ப்ராப்ளம் வந்து வேகமாக சரியாயிரும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதய நோய் இருக்கு இல்லையா, இதய நோய் இருக்கவங்க கூட இந்த சூப்பை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அது இதய பிரச்சனை கூட சரியாயிரும். இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக முட்டைக்கோஸா அப்படின்னு பார்த்த ஒரு பொருள் வந்து நம்ம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உடம்புல எவ்வளவு நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்னு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு பொருளையுமே நம்ம எதை நம்ம வேண்டாம் இது ஒரு இது வேஸ்ட் அப்படின்னு ஒதுக்குறோமோ அந்த பொருள் தான் பார்த்தீங்கன்னா உடலுக்கும் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ரொம்ப உதவுற பொருளாக இருக்கும். நம்ம சீப்பாக நினைக்கிற பொருள்கள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இதை நம்ம வந்து இன்றைக்கி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம், இது வந்து முகத்தில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது கூட அடுத்ததான் நான் ஒரு பொருள் சேர்க்க போகிறேன், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்,
சிவப்பு சந்தனப்பொடி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த சிவப்பு சந்தனப்பொடி பார்த்தீங்கன்னா பொதுவே நமக்கு எல்லா, அதாவது எல்லா கடைகள்லையும் வந்து இது ரொம்ப கிடைக்காது, இது கொஞ்சம் அது ரேரான பொருள் தான். இது வந்து நாட்டு மருந்து கடை அப்படி இல்லைன்னா அந்த சர்வோதயா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். வேற எங்கேயும் கிடைச்சா வாங்காதீங்க, ஏன்னா அது வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டட் வருது, அதாவது மட்டமான பிராண்டெல்லாம் வரும். அதனால் நீங்கள் சர்வோதயாலோ இல்லை நாட்டு மருந்து கடையிலையோ வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு நயமான ஒரு சிவப்பு சந்தனப்பொடி கொடுப்பாங்க. இந்த சிவப்பு சந்தனப்பொடி வச்சு தான் இது அடுத்ததாக இந்த ஃபேஸ்க்கு வந்து க்ரீம்க்கு அப்ளை பண்ண போகிறேன். இந்த சிவப்பு சந்தனப்பொடி ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்கள் முகத்தில் சொன்னேன் இல்லையா அந்த கருப்புகள், ஒருத்தவங்க அந்த பரு அந்த தழும்புகள் இருக்கும்ல, கரும் புள்ளிகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து வேகமாக வந்து போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சிவப்பு சந்தனப்பொடியில் வந்து அதிகமாக இருக்கும். அதனால வந்து நான் சிவப்பு சந்தனப்பொடி எடுத்திருக்கேன். இந்த சிவப்பு சந்தனப்பொடியோட விலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப விலை அதிகமாக இல்லை, கம்மியான விலை தான். இந்த சிவப்பு சந்தனப்பொடிக்கு அடுத்து ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் லாஸ்ட்டாக, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதான் விட்டமின் இ டேப்லெட். இந்த விட்டமின் இ டேப்லெட் பார்த்தீங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இது விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விட்டமின் இ டேப்லெட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இந்த ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற அந்த க்ரீம் கூட சேர்க்கும் போது உங்கள் முகம் வந்து அப்படியே நல்லா சூப்பர் ஷைனிங்காக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி தூரத்துலேருந்து வந்தால் கூட உங்கள் முகத்தை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருப்பாங்க இங்கே இருக்கவங்க. அந்தளவுக்கு உங்கள் முகம் சூப்பர் ஷைனிங்காக மாறுறதுக்கு வந்து இந்த விட்டமின் இ டேப்லெட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அந்த விட்டமின் இ டேப்லெட் இந்த ஆயில் இருக்குல்ல அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங் தன்மையாக இருக்கும், அந்த மாதிரி உங்கள் முகமும் நல்லா ஷைனிங்காக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தில் வந்து நல்லா ரத்த ஓட்டத்தை நல்லா தூண்டி விட்டாங்க, ரத்தம் வந்து நல்லா பாயறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் விட்டமின் இ டேப்லெட்டை நான் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் தேவையான அளவு முட்டைக்கோசை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொடி பொடியாக நல்லா கத்தியில் கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த முட்டைக்கோசை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட் மாதிரி அடிக்கணும், ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பார்த்து கடிங்க. இதை அடிக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு ஸ்பூன் மட்டும் சேருங்க, ஏன்னா ரொம்ப சேர்க்காது, இந்த முட்டைக்கோசை வந்து ஒரு விதமான தண்ணி சத்து இருக்கும், அதனால் ஒரே ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்திங்கன்னா தான் கட்டியாக அரைக்க முடியும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பேக் மாதிரி போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அரைச்சி வந்து காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா கட்டியாக சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட் பார்த்துட்டு நான் பாருங்கள் சூப்பராக முட்டைக்கோசை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு க்ளீனான பவுலில் வந்து நம்ம எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பாருங்கள் நான் ஒரு க்ளீனான பவுல் எடுத்திருக்கேன், எடுத்துகிட்டு இதை அப்படியே இந்த பவுலில் வந்து நீங்கள் போட்டுருங்க. இந்த முட்டைக்கோஸ் பேஸ்ட் இருக்கியா இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றுவிடாமல் இந்த பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த பேஸ்ட்டை நான் வந்து நல்லா கரெக்டான பதத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது கூட என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு சந்தன பொடி வச்சுருந்தோம் இல்லையா, சிவப்பு சந்தன பொடியை நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோடய ஸ்பூன் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது, அதனால் நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பூன் இருக்கோ அதுமாதிரி தகுந்தமாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த அளவுக்கு முட்டைக்கோஸ்க்கு ஒரு ஸ்பூன் சேர்த்தோம்னா தான் கரெக்டான பதத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பேக் மாதிரி போடுறதுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கட்டியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு வந்து பேக் போட ஈஸியாக இருக்கும். இது வந்து நல்லா கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேஸ்ட் இருக்குல்லையா முட்டைக்கோஸ் பேஸ்ட்டு, அதோட இந்த சிவப்பு சந்தன பொடி நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம பேக் போடுற பதத்துக்கு இது வந்து ரெடியாக இருக்கணும். இப்போ பாருங்கள் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ டேப்லெட் சொன்னே இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விட்டமின் இ டேப்லெட் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து நுனியில் லேசாக கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிவிட்டு இதோட சார் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சொட்டு தான் இருக்கும், இதை அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சொட்டு கூட மிஸ் பண்ணிடாதீங்க. இதை அப்படியே இது கூட சேர்த்துருங்க, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்ட் பதத்துக்கு கிடச்சிருக்குல்ல இதை வந்து அந்த விட்டமின் இ டேப்லெட்டையும் எல்லா இடத்துலையும் அது பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பவுலில், நல்லா பெரிய பவுலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரி அப்போ தான் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எவ்வளோ ஷைனிங் அடிக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ டேப்லெட் தான் காரணம். இதே மாதிரி உங்கள் முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் முகம் நல்லா ஷைனிங்காக மாறிடும். அதுக்கப்புறம் 10 அடி தூரத்தில் இருக்கவங்க கூட அவங்க அப்படியே பொறாமையாக கண்ணில் கொட்டாமல் பார்த்துட்டே இருப்பாங்க, என்னடா அது முகம் மட்டும் எப்படி இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி அப்ளை பண்ணணும் நான் சொல்கிறேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு உங்கள் முகத்தை நல்லா கழுவிடுங்க, சோப்பு இல்லை இந்த ஏதாவது இதாக வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு முகத்தை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு வந்துட்டு இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எடுத்து மசாஜ் மாதிரி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் போடணும் அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் கொடுக்கும்போது தான் அங்கே இருக்க ரத்த ஓட்டம் வந்து நல்லா சீராக வந்து பாயும். இப்போ பாருங்கள் இந்த பேஸ்ட்லேருந்து கொஞ்சோண்டு நான் எடுத்து என்னோடய கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா இதேமாரி ஒரு மசாஜ் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கையில் நல்லா போகிறாங்க, இப்போ நான் எப்படி கையில் பண்ணுறேன்னா அதேமாதிரி உங்கள் முகத்துலேயே நல்லா சுற்றி சுற்றி ஒரு மசாஜ் பண்ணுங்கள். அந்த மூக்கு கிட்டலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தருக்குலாம் பார்த்தீங்கன்னா மூக்கு கிட்ட வாய்கிட்டலாம் கருமையாக இருக்கும். அந்த இடத்துலலாம் நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அவங்க ரத்த ஓட்டம் எல்லாம் சூப்பராக சீராக பாஞ்சு அந்த கருமை எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி அழுத்தி கொடுக்கனால அந்த கருமை வந்து வேகமாக மறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படியே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்கோசோட சார் வந்து அந்த துளைகள் வழியாக நல்லா போய் அங்கே இருக்க அழுக்குகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு உங்கள் முகம் அப்படியே சூப்பர் ஷைனிங்காக மாறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு இந்த க்ரீமை எடுத்து அப்படியே உங்கள் முகத்தில் ஒரு பேக் மாதிரி போடுங்க.
பாருங்க என்னோட கையில நான் போட்டு காட்டுறேன், ஏற்கனவே கட்டியாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, அதனால வந்து உங்களுக்கு பேக் போடுறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும், வடியாது, தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடும் அப்படினால தான் வடியாக இருக்கு. அதனால தான் சொன்னேன் நான் மிக்ஸில் அடிக்கும் போது சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சேர்த்தேன், அதுக்கே பாருங்க நல்லா கட்டியாக கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே சேர்த்தோம்னா தண்ணி ஆயிரும். பாருங்க என்னோட கையில் பேக் போட்டுட்டேன். இதே மாதிரி உங்கள் முகத்துலேயே நீங்கள் வந்து சுற்றி ஒரு பேக் போட்டுக்கோங்க. மீதி இருந்தால் கழுத்துக்கிட்டலாம் போட்டுருங்க, மீதியை வச்சிருக்காதீங்க. அப்பப்போ ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் இதோட உயிர்ச்சத்துக்கள் எல்லாமே முழுமையாக இருக்கும். இதேமாரி உங்கள் முகத்தில் கழுத்துலலாம் அந்த பேக் வந்து அப்படியே போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அரை மணி நேரம் ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அப்போ தான் அதோட சாறு எல்லாமே உங்கள் முகத்தில் நல்லா சென்றடைஞ்சு உங்கள் முகம் நல்லா ஷைனிங்காக சூப்பர் பிரைட்டாக மாறுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்க பத்து ஒரு சொன்ன இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் வந்து நம்ம மசாஜ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஊற விடுங்க. ஊற விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் முகத்தை நல்லா ஒரு சில் வாட்டரில் கழுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சில் வாட்டர் கிடைக்கல அப்படின்னா சாதா தண்ணிலே கழுவிட்டு இப்போ நான் கையை கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவான ரிசல்ட் காமிச்சுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு கைக்கு பாருங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு உங்களை அரை மணி நேரம் அந்த பேக் வச்சிருக்க சொன்னேன், உங்களை செஞ்சு காட்டுறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் தான் வச்சுங்க. அதுக்கே பாருங்க என் கை எவ்வளோ பிரைட்டாக மாறிடுச்சுன்னு பாருங்களேன். இங்கே இருக்க அழுக்குகள் எல்லாமே மறைஞ்சி சூப்பராக மாறிடுச்சு. இதேமாதிரி நீங்கள் உங்கள் முகத்தில் போட்டுட்டு வந்தீங்கனாலே போதும், உங்கள் முகம் அப்படியே சூப்பராக பிரைட்டாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அற்புதமான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.